அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடத்தமா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்க பேரை சொல்லுங்க. சத்யராஜ். நீங்க சொல்லுங்க. சத்யராஜ் பாருங்க, சத்யராஜ் பேர் வச்சு இந்த மாதிரி வில்லன் மாதிரி இருக்கிறார் பாருங்க, அந்த கோட்லாம் போட்டுட்டு நல்லா அருமையா இருக்கார். ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க ரெண்டு பேரும்? தானா வந்த சந்தனமே, ஊர் விட்டு ஊர் வந்து படத்துல இருந்து. ஆமா, நீங்க தொலைக்காட்சியில முதல் முறையா பாடுறீங்க. தொலைக்காட்சியில் முதல் முறையா பாடுறீங்க, பாடுறீங்க இல்லையா? பாடுங்க, பாடிய பிறகு பேசுவோம். நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்க குல்ஷனின் பாடு தமிழா பாடு. தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவ தேன சம்மதமே. தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவ தேன சம்மதமே. இது வேறாலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே, வண்ண வண்ண வளைவி போட்டு பாசமாக வளர்ச்சி போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே. மகராசனே முன்ன பின்ன அறிந்ததில்ல, முறையாக தெரிஞ்சதில்ல, சின்ன சின்ன தவறனிய பொறுத்தாக வேணுமே. புத்தகத்தில் படிக்கவில்லை, புரியாம நடிக்கவில்லை, வித்தைகளை விவரமாக்க வெளியாக்க வேண்டுமே. இந்த மேனி இன்பத்தோணி ராணி, இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமே. தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவ தின சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவ தின சம்மதமே. கண்ணுக்குள்ள காதல் விருந்து தர வேணுமே. தொட்டு தொட்டு சுகமும் கூட சுதியோட கலந்து பாட, விட்டு விட்டு விலகி ஓட முடியாம போகுமே. கொத்தமல்லி கொண்டையிலாட, குளிர் பார்வை வண்டுகளாட, புத்தம்புது செண்டுகளாட, புதுதாக்க வேணுமே. ராசா இந்த ராசா இந்த ராணியோட பொருத்தமே. தானா வந்த சந்தனமே,
யாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே, தானா வந்த சந்தனமே, பேர் குலசேகரன், குரம்பேட்டிலேருந்து வரேன், அவங்களுடைய கார்டியனுக்காக வந்திருக்கேன். நன்றி, அருமையான விஷயம். இவர்களை பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சி எப்படி பண்ணாங்க கார்டியன்? ரெண்டு பேரும் நல்லா பண்ணாங்க. இவரும் இவரோட வாய்ஸ் நல்லா தான் பண்ணாரு, அவங்களும் செம்மையாக பண்ணாங்க. வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். சரி, அவர்கிட்ட கொடுங்க, சொல்லுங்கள் உங்கள் அனுபவம் சொல்லுங்க. ரெண்டாவது முறை வந்திருக்கீங்க, ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவம். நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்ருக்கீங்க. இசைக்கலைஞர் எப்போதுமே ரொம்ப அற்புதமாக நம்ம டிவியில் வசிப்பாங்க. இந்த டிவி நம்ம கிடைச்ச ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக நான் கருதுறேன். நன்றி. நீங்கள்? நான் முதல் முதலாக டிவி தொலைக்காட்சியில் பாடியிருக்கேன். ரொம்ப பேசும்போது கூட பாட்டாக பேசுகிறாங்க, மகிழ்ச்சியாக நல்லா அந்த ஒரு பாட்டு ஸ்டைல் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பாட்டுக்கு இசையமைச்ச கலைஞர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழன் டிவி சேனலுக்குமே சாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. வாங்க.